हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू द व्यू जेनिक्स। इनके वीडियो पाकपो पाती दुपटा ड्रेपिंग वीडियो, स्टेप बाय स्टेप दुपटा ड्रेपिंग वीडियो नाम अदा पाकपर। एंड नहीं वीडियो फर्स्ट टाइम पाक रही अब मरकाम सब्सक्राइब पाको एंड पक बेल आइकॉन क्लिक पड़ी ऑल नोटिफिकेशन क्लिक पाको अब ना एपो वीडियो पटालों उ कंपा विसिबल आगे। सो इनकी ऑडियो क्वालिटी कुछ ना बिकॉज़ माइक ना काटे एक्साटा सो मैक अड़चदों निजा और ना वीडियो क्वालिटी ना उड़े आडियो कुछ मोशम अड्जस्ट पाको। सो नम्बर रोम लेट पड़ा वीडियो को फर्स्ट नमक देव दुपटा सेफ्टी पिन इतना सो ना वो उपरण ना तिकान दुपटा एक फर्स्ट एंड इतना स्कार्फ मारियान दुपटा। ஸோ இந்த துப்பட்டாவை வந்து எண்ட் டு எண்ட், அதாவது இந்த எண்டும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணி ஸோ என்னாகும், இங்கே ஒரு வந்து இந்த பிளேஸ் மிட் பாயிண்ட், துப்பட்டாவோட மிட் பாயிண்ட் வந்துடும். துப்பட்டாவோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். इतना अंत मिट पॉइंट, इत मिट पॉइंट वो नम्बर सारी वे प्लीट्स मादी वेपर। सो प्लीट्स मारे वैचा सारी मारे जिक्जा वैचा इम्ब लेफ्ट हैंड इप्डी होल्ड पड़ी के होल्ड पड़े लेफ्ट हैंडोड पॉम अड़क लेयर அந்த லேயரை பொறுமையாக இப்படி மேலே தூக்குங்க. ஸோ நீங்கள் மேலே தூக்கும்போது இப்படி வரும். இப்படி இருக்கும், ஜிக்ஸாக்காக இப்படி இருக்கும். நம்ம துப்பட்டாவோட மிட் பாயிண்ட்டை வந்து இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து நமக்கு ரெண்டு எண்டு கிடைக்கும். ஸோ துப்பட்டாவோட இந்த எண்டு கிடைக்கும், அதே மாதிரி இந்த எண்டு கிடைக்கும், கரெக்டா? ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு எண்டையும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு எண்டும் ஒன்றா இப்படி ஒட்டியிருக்கோம், அதில் இதை விட்டுட்டு கீழே இருக்க லேயரை மட்டும் தனியாக தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ப்ளீட் வச்சுக்க தனியாக இப்படி பிரித்து எடுத்துட்டேன், கலையாமல் இருக்க பாருங்கள். இதை ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி எடுத்துட்டேன், இப்போது இங்கே இருக்க ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்கும். நம்ம அதையும் ப்ளீட்ஸ் இருக்க மாதிரியே எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எண்டும் ப்ளீட்ஸ் கலையில், இந்த எண்டும் ப்ளீட்ஸ் கலையில். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை விடும்போது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக துப்பட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதே மெத்தட், இது ஒரு பெரிய மொத்தமான ஸ்கார்ஃபில் பண்ணியிருக்கனால இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியாது. பட் இதுவே வந்து ஒரு நார்மல் துப்பட்டாவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபாலோ பண்ணி ரெண்டு பக்கமும் பின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதில் ரெண்டு பக்கமோட எண்டும் ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி அடுக்கடுக்காக வரும். நம்மளோட எண்டும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வரும். அண்ட் நம்மளோட ஃபுல் பிரெஸ்ட் சைட்லேயும் கவர் பண்ணிவிடும். ஸோ ஹெவி பிரஸ்ட் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் விஷயம் தொப்பையும் கவர் பண்ணிடும்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், துப்பட்டா ட்ரைப்பிங் பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஒரு துப்பட்டாவுக்கு ஒரு ஒரு மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும், பட் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு கொடுக்குற துப்பட்டாவில் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.